ஹியர் ஐ ஆம் சென்ட் மீ. தேவனுடைய திருப்பணி எல்லாம் தேவனை செய்வார் என்றார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யார் ரட்சிக்கணுமோ அவர் ரட்சித்துக்கட்டும், யாருக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்துக்கட்டும், நான் என்ன செய்யறதுக்கு இருக்கு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் என்ன பண்ணாலும் செய்து. பிரியமானவர்களே, தேவனுடைய சர்வ வல்லமையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சர்வ வல்லவ, சர்வத்தையும் அவர் நம்மை கொண்டு செய்வார். பூமி கடியில் தங்கம் இருக்கு, ஆனால் அந்த தங்கத்தை வெட்டி எடுப்பது மனிதன். அதே போல் ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கு. நாம் அந்த பணியை செய்யாமல் தேவன் செய்ய முடியும். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசமாக மாற வேண்டும் என்றால் சில ஊழியர்கள் அந்த கற்சாடியை தண்ணீராலே நிரப்ப வேண்டும், பிறகு அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுக்க வேண்டும். தட்ஸ் அ ஹியூமன் எஃபர்ட். ஒரு மனித பிரயாசம் இருக்கு. கழுதை கட்டியிருக்கடா இருவழி சந்தியில், நீ அதை அவுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. பிரியமானே, அது போய் அவுக்க முடியுமா? யார் விட்டு கழுதைன்னு தெரியலையே. தெருவில் கட்டியிருக்கிற கழுதி அவுத்தா முதுகில் டின் கட்டிடுவானே என்றெல்லாம் அந்த ரெண்டு பேர் யோசிக்கவில்லை. ஒருவேளை மடையர்கள் என்று சொல்லுவோம், அவர்கள் தான் அப்போஸ்தலர் என்று வேதம் சொல்லு. இந்த ஊழிய கர்த்தருடைய திருப்பணி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சு. இந்த தண்ணீர் கற்சாடி கால் கழுவுவதற்காக வைத்திருக்கிற இந்த கற்சாடிகளை தண்ணீராலே நிரப்பு என்று சொன்ன உடனே நிரப்புகிறானே, அவன் தான் ஊழியனாக மாறுகிறான். இந்த கல்லறியின் கல்லை புரட்டினால் நாருமே என்று அறிந்தும் இந்த கல்லறியின் கல்லை ஒருவன் புரட்டுகிறானே, அவன் தான் அவருக்கு தேவை. அவரோடு இணைந்து செயலாற்ற கர்த்தர் சிலரை அழைக்கிறார். இப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதல் குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க, உசியா மறிக்கும். நமக்குள்ளாக இருக்கிற சுயம் மறிக்கும். எவ்வளோ நல்லவங்களா இருக்கலாம். பிரியமான தேவனுடைய ஒழுங்கள் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஒருவன் பாஸ்டராக அழைக்கப்படலாம், ஒருவன் பிரசங்கியாக அழைக்கப்படலாம். ஊசியாவுடைய ஊழியர் சாகணும், பரம தரிசனம் கிட்டணும், மனம் உடையணும், பலிபீடத்தின் அக்கினியினால சுடப்படணும், கர்த்தரின் அழைப்பின் சத்தம் கேட்கணும், நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்வார், இங்கே போ, நீ இந்த ஊழியர் செய்ய,